எல்லாருக்கும் வணக்கம். நான் தனா சமையலேருந்து தனா பேசுகிறேன். இப்போ கல்யாண வீட்டு பொரியல் செய்து எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கடுகு, சீரகம், நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பை வந்து ஒரு 1/2 hour முன்னாடி ஊற வச்சு நல்லா எடுத்து வாஷ் பண்ணி தண்ணி இல்லாத எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு ஆனியன், கொஞ்சமாக பீன்ஸ், கொஞ்சமாக கேரட், 1 கப்பு கோஸு, 1 கொத்து கருவேப்பிலை, உங்கள் காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சீரகம், இதை நல்லா பொரியட்டோம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். கூடவே 1 கொத்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் ஒன்றா போட்டு வதக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே கூடவே பீன்ஸ் கேரட்டையும் சேர்த்து போட்டுக்கோங்க. இதுவும் நல்லா வதக்கலாம். காய் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. இந்த பொரிவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இப்போ இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. 1-5 நிமிஷம் நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். காய் நல்லா வெந்து வச்சுங்க. இப்போ சிறுபருப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கோஸ் வந்து நறுக்கி போடாதீங்க, சீச்சு போடுங்க. அப்போதான் வந்து பொரியலுக்கு நல்லா இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் 1-5 நிமிஷம் நல்லா வேகட்டாங்க. இதே தட்டு போட்டு மூடிடலாம். 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். காய் நல்லா வெந்துடுச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி எப்பயும் ஒரே மாதிரி செய்யாத, இது மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காய் சாப்பிடாதவங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இப்போ ஃபைனலாக தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். தேங்காய் இதில் போட்டுக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. போட்டு இந்த சூப்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான கல்யாண வீட்டு பொரியல் ரெடியாயிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு நம்ம சர்வ் பண்ணலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான கல்யாணம் விட்டு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.